I was a very good sportsman, athletic, high jump, long jump, 100 meters, 200. I learned the first two and another first two. Other sports, football, hockey. Now the school secretary, sports secretary, and Paddy Cholwe and sports secretary school. After the Ambati one, Ambati Rendu, Ambati one, Ambati Ambati, Mansi, I would rush over, say, obviously. அது என்ன வருதுனாக்கா ஒரு அட்டன் பண்ணோம் டியூன் வருது எனக்கு புரியல டிஏ பீட்டர் டிஏ ஜானல் தெரியுமா இன்ஸ்டியூட் அவங்க எல்லாம் போய் சேர்ந்துக்கிறாங்க நாங்கள் அப்போ டைப்பிங் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கேன் அதனால நான் சொன்னேன் எனக்கு ஆஃபீஸில் போகணும் நீ வெயிட் பண்ணேன் சரி வந்துட்டேன் அப்புறம் எனக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு என்னை ஃபுட்பால் ஆட வச்சாங்க யார் கூட பெரிய ஸ்டேட் பிளேயர் ஆரிக்கராஜ் கல்படியான் பெருமாள் ஃபேமஸ் பிளேயர்ஸ் அவங்க கூட ஆட வச்சு செலக்ட் பண்ணிட்டு ஊத்தம் யார் ஆர்பனேஜ் நடத்தினார் நிக்கல்ஸ் அவங்க நிக்கல்ஸ் தான் அவரை வச்சு பெரிய என்னது எட்லாக் வெள்ளக்காரர் வந்தப்போ ப்ரீ மேனேஜர் அப்பா இல்லையா அதுக்கப்புறமா எனக்கு கொடுத்த சரி இப்போ நீ 6 மாதம் அண்டர் கிரவுண்ட் போயிருந்தோம் அப்பு மண்டல் வந்து மேலே போயிரு நான் சொல்கிறேன் சரி அண்டர் கிரவுண்ட் இருந்தாக்கா எனக்கு வேணும் ஆஃபீஸில் கொடுக்குறீங்களா திருமணம் செய்யறேன் சரி நான் 15 சொல்கிறேன் வந்துட்டு என் அப்பா சொன்னேன் எனக்கு பண்ணதுக்காக எங்கள் தம்பி 9th வருஷம் அமைச்சிக்காது சரி அப்படின்னு 51 52 ஹெட் லாஸ்ட் 1952 பெரிய ஹெட் லாஸ்ட்டு அப்போ நான் எங்கே சும்மா தாக்கிறேன் எங்கே போல அப்போ ஒரு மாதிரி நான் சர்ச்சுக்கு போய் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்வேன் சோஷியல் ஒர்க் வேலையெல்லாம் செய்வேன் அப்போது அன்பர் சாமி இறங்க வேலை செய்வாங்க என்னடா பண்ணுறாரு என்ன ஃபாதர் ராஜப்பா சுபாதாகர் ஃபாதர் பாஜர் செய்வியா ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் கோவிந்தராஜன் அவர் எனக்கு ரொம்ப இது கொடுத்தார் உடனே 5 ஸ்டேஜில் அப்ளிகேஷன் எழுதி வச்சு சைன் போட்டு அப்ரூவ் பண்ணியிருந்தேன் அப்போது ஃபஸ்ட்டு நான் சேர்ந்தது இந்த தாமஸ் புல தாமஸ் வேலை அவருக்கு சுப்பிரமணியன் ஒரு போலீஸில் ரிலேட்டட் ஆகிட்டுருக்கிறார் அப்போது கொஞ்சம் நடத்துகிறார் அவள் எல்லாம் இன்னும் கை பிரச்சனையே போக சும்மா இருக்கும் 9th கிளாஸ் தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்போ தான் டிசம்பராக சுற்றி வந்தோம் 9th கிளாஸ் ஈவினிங்கில் அப்புறம் காலையில் வந்து தான் படிச்சுட்டு வந்துட்டு திரும்ப கிணப்பிலிருந்து ஸ்கூல் போனேன் அப்படி ஸ்டார்ட் ஆகி என்னுடைய இதில் வந்து கேரியரில் நான் வெரி ஹானஸ்டாக ஒர்க் பண்ணேன் ஐ வாஸ் எ வெரி சின்சியர் டீச்சர் ஸோ டு சே ஐ வாஸ் கைட் அண்ட் எ ஃபிலாசபி டு மை ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பார்த்து நடக்கணும் நான் எப்படி இருக்கிறேன் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன் அந்த மாதிரி நான் பிள்ளைங்களை கொண்டாடணும் அவங்கள பிள்ளைங்க வந்து என்னுடைய சொந்த பிள்ளைங்களை எப்படி நான் வளர்க்குவேன் எப்படி அழைச்சி சொல்வேன் அந்த மாதிரி பிள்ளைங்களை விட பிள்ளைங்களுடைய அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பிரியம் அவங்க இதுவே இன்னைக்கு கூட என்னை அவங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுறேன் சார் சார் இப்போ யாருமே இல்லை ஏன்னா என் ஏஜுக்கு இப்போ யாருமே இல்லை என்ன பிரச்சனை என்னுடைய ஓர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்க ஒன் பிரகாஷ்
அவர் சந்தோஷமாக ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் ஞானபகாசனுடைய சந்திக்கிறாரு, ஞானபகாசன் போகிறாரு, ஞானபகத்து அவர்களோ இன்னும் எத்தனையோ பேர், எத்தனை டீச்சர்ஸ், எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்களோ, தேர் மெனி டாக்டர்ஸ், அவர் தினகரனுக்கும் சிவகுமார் அந்த இவர் தனசேகர் எல்லாம் முடிச்சுட்டோம். இப்போ இங்கே விஜயகுமார், விஜயகுமார் அவர் ரகு டாக்டர் வெள்ளனுடைய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு எத்தனும் அதாவது லாயர்ஸ் எல்லாம் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப மினிட் லாயர்ஸ் ஆகிய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ரகுவரன் ஒருத்தி ஒருத்தர் அந்த பிரகாசம் நானே ஒரு உதாரணம், நான் வந்து ஸ்கூல்ல சரியா படிக்க மாட்டேன், நீங்க அடிப்பீங்க எனக்கு பயம் அப்படி இருக்கும் வந்து நீங்க அதுல சொல்றீங்க இந்த மாதிரி வீட்டுல போய் பேரண்ட்ஸ் இட்டு மாட்டான், நான் இட்டு வந்தோடனே அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். இதை வந்து நான் இப்போ இன்றைக்கி ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு ஒரு நான் தனியாக தயார் பண்ணுறப்ப நான் ஆட்டோமேட்டிக் என்ன நடந்த சம்பவத்தை அவங்கள அதில் போட்டிருக்கேன். அப்படி ஒரு தான் பிள்ளை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஆகணுன்றதுல வந்து ரொம்ப கேர் எடுத்து இன்றைக்கி அந்த பயம் கொடுத்தது மூலிமா நாங்கள் இந்த அளவுக்கு வர ஒரு இதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருமை சார். அதை நாங்கள் இன்றைக்கும் பயந்துன்னு தான் வரோம், ஒரு நல்ல ஒரு இது. அது மட்டும் இல்லை, நான் 10 மணிக்கு தான் கிளாஸு, 9:30 தான் இருப்பாங்க, நான் 9:30 போயிருந்தேன். என்னை பார்த்து ஆடி இருக்கிறவனெல்லாம் எடுத்து உட்காந்துருவோம் படிக்கும் நல்ல உச்சரி எடுத்து பேக்கில் வச்சுன்னு கிரௌண்ட் வந்தேன்னா அவன் ஆடுறோன்னா இப்போ இது தச்சு படிக்கணும் ஆடுறதை போட்டு, அது ஒரு டிசிப்ளின் படிச்சு பண்ணலாம். பெல் அடிச்சு அசம்பிளி நான் தான் பண்ணுவேன், ட்ரீல் நான் தான் எடுக்குவேன், ஸ்போர்ட்ஸ் நான் தான் கண்டக்ட் பண்ணுவேன். எதுனா பையன் கிளாஸில் வாங்கி எடுத்துட்டான், கீழே கொடுத்துட்டான், அடிபட்டான், உடனே ஹாஸ்பிட்டல் கேஜி ஹாஸ்பிட்டல் தூக்கி போவேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நான் தான் ஆர்எஸ்சி கூப்பிடுறா சுஷ்ணாதன் 10-15 வச்சுட்டு நான் தான் போவேன். அந்த வகையில் இன்னைக்கு கூட ராஜேந்திர குமார் பார்த்தேன், சுஷ்ணாதன் எப்படிங்கிறேன். அந்த மாதிரி எனக்கு எல்லா டாக்டர்ஸும் பழக்கம் அந்த காலத்தில், எல்லா பிள்ளைங்களையும் எப்படி நான் பண்ணணும் அது மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டே எனக்கு அன்பு அனுபவம் ஆசை. அதனால தான் இப்போ நாங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறது கூட உங்களுக்கெல்லாம் தெரியாது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெரிய பெரிய இடத்துல வெளிநாட்டில் எல்லாம் கூட இருக்காங்க, பெரிய பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி, எவ்வளோ இடத்துல இருக்கிறாங்க அவங்கள என்ன தெரிஞ்சிருந்தோம். இப்போ கொஞ்சம் பெரிய போஸ்ட் இருக்கிறனால எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, வாத்தியர் எப்படி எனக்கு ஒரே ஆச்சரியமான விஷயம்னா தெரியல. இது நான் முயற்சி எடுத்து ஒரு காரணம் என்னன்னா, நான் கூட ஓரளவுக்கு மறந்துட்டுமோ என்னமோ வாத்தியர் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கோம். இந்த பையன் தூரத்தில் இருக்கிற ஒரு பையன் வந்து சார் இது மாதிரி சாரை பார்த்தியா பார்க்குறியா நீங்க கேட்குறோம், எங்கேயோ இருக்கிறான், காலேஜ் படிச்சிருக்கிறோம், யாரையும் கேட்கல, ஆனால் டீச்சரை பார்த்தியான்னு குறிப்பிட்டு சில டீச்சர்ல காட்டுறோம், எவ்வளோ அடிக்கு வர்றாடே வரும், அதனால தானே அப்படி வர்றோம் அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு எல்லாம் நல்ல மரியாதை, உங்க மேலே நல்ல ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கிறாங்க. நான் அடிச்சதுனால படிச்சு நல்ல முன்னுக்கிறான், என்கிட்ட அடிமை பயந்து ஓடிட்டு சார் உங்ககிட்ட அடிமை நான் படிக்காத போயிட்டேன் முட்டாள ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உன்னால தான் நான் இந்த வயதில் பெரிய எம்எல்ஏ ஆஃபீஸர், என்னுடைய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மோதவன் ஃபஸ்ட்டு ஆஃபீஸர், அவர் அமெரிக்கா போயிட்டாரு, அது ஜெயச்சந்திரன் இன்னொரு என் பிரதர் அவன் ஒன்றா படிச்சுது, அவர் எல்லா முன்னேற்றிகளாம் போயிட்டே வந்துட்டு அமெரிக்கா போயிட்டு வந்துட்டுப்போ என் பிரதர் கூட வாதிய கட்டிக்கிறார் அப்படின்னு என்னுடைய அதிகமாக சாப்பிடணும், அதிகமாக ஆசைப்படாது, எதுவுமே ஆசைக்கிறாரு, காசு வச்சுருந்தாங்க சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் போகும். அதுதான் சார் இன்ன வரைக்கும் நீங்கள் ஹெல்த்து மெயின்டைன் பண்ணுறது சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி போகும். இந்த பிள்ளைங்களுக்காக இன்னும் கொஞ்சம் பேர் பிள்ளைங்களாக 16 கிராண்ட்ஸ்ல அது நம்ம ஃபஸ்ட்டு ஆனந்தனுடைய மகா வந்து எம்எஸ்சி பிஹெச்டி நிமான்ஸில் வந்து ஜூனியர் சயின்டிஸ்டாக இருக்கிறேன்.
ஷா என்னுடைய டாக்டர், அவர் ஃபேர் இன்டர்வியூ. அவங்க மகள் எம்ஏ பிஹெச்டி லயர காலேஜ் படிச்சுங்கிறா. அவங்க இப்போ லாய்வா ஃப்ரான்ஸுக்கு போகிறார். ரெண்டு பேர் நினைக்கிறாங்க. அது என் பெரிய பொண்ணுடைய உமாவனுடைய பையன் ரயில் கோச் இருக்கிறான். அவன் மணிப்பால் ஃபாரின் போயிட்டு வந்துட்டு இப்போ வெளியே ஒர்க் பண்ணுறான். ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு. ரெண்டு பேருக்கு பரப்பில்லை. பொல்லு தாத்தா கூட ஆகிட்டு பிள்ளைங்களுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட ரெஸ்பெக்டேட் அவங்க பொண்ணு நானே போயிட்டு அவங்க போய் கிள்ளிட்டு பேசுறேன். முதல்ல நான் பேசிட்டு கிள்ளிட்டு பேசுவேன். குத்தி கொடுக்குறேன். சோ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட் வித் நான் ஓல்ட் ஸ்டூடெண்ட். ஐ நெவர் கன்சிடர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போடணும், பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் சார் எங்களுடைய வளர்ச்சியோட மெயின் காரணம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சேர்ந்து நம்ம டீச்சர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அவங்களோட ஒரு நல்ல முடிவு வந்து நான் இந்த சினிமா துறையில் இருக்கிறதுனால எனக்கு இந்த இதை பண்ணிட்டு ஒரு யோசனை. அவங்களும் சரி அதை நான் இந்த சினிமா முடிவை பார்த்தேன். கேஜ் அப்படின்னு இருக்கிற சீனியர் மோஸ்ட் டீச்சர் இல்லை. நீங்கள் தான் ரொம்ப ஃபஸ்ட் அதனால் இது டாக்குமெண்ட் பண்ணணும். உங்களுடைய பயோகிராஃபி உங்களுடைய ஸ்கூலில் நடந்த சில பசங்களுடைய அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணுறீங்க, எதனால அவங்களுக்கு உங்கள் ஸ்டைலில் பண்ணுவீங்க, அவங்க கற்றுக்கிட்ட அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொன்னாங்க. சென்ட் மேரிஸ் அந்த ஃபஸ்ட் பெர்சன் கோல்ட் பாய் அப்பாயிண்ட் ஆன அஸ் எ டீச்சர் 1940 ஜூலை. ரெண்டு அந்த நாள் யோசிக்கிறேன். ஐயாவுக்கு ரிமெம்பர் அவர் ராஜப்பா, அவர் தான் பிரின்சிபால். நான் வேற எங்கேயோ அப்பாயின்மெண்ட் மாஸ்கார்டு அவர் இல்லை பண்ணி நான் ஒரு செக்ஷன் 5th செக்ஷன் ஏபிசி இருந்தது. ஏபி இருந்தது சி செக்ஷன் பண்ணியிருக்கிறேன். வேக்கண்ட் ஆகுது கிளாஸு, போய் பார்த்து பேசலாம். நான் சர்ச்சு சர்வீஸ் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அவர் கூட எடுத்துகிட்டு கிளாஸுக்கு போனேன். டீச்சர் ஆகிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் வந்து எம்எஸ் வின்சென்ட், இப்போ மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் வின்சென்ட். இப்போ அவர் உலகம் புகழ் திருவள்ளுவர் வின்சென்ட் ஆகிட்டுருக்குறாரு. அது ரொம்ப ப்ரௌட் எனக்கு. அவர் ஓல்ட் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து சேர்ந்து அவங்க பிரதர் எல்லாம் என்னுடைய கொடி சும்மா விளையாட்டில் போனேன். கிளாஸ் வச்சுட்டு உடனே டீச்சர் ஆகணும்னா படிச்சது எப்படி இருந்ததும் அதே நிலையில தான் நான் டீச்சர் ஆகும். டீச்சர்னே யோசிக்கிறேன். ஓல்டு ஸ்கூல் என்னன்னா மற்றபடி உலகமாக அனுபவம் கிடையாது. டீச்சிங்கு எப்படி ஹை ஸ்கூலில் டீச் பண்ணாங்க அதையே நான் ஃபாலோ பண்ணி அதை விட நான் அண்டர்லைன் டீச்சராக வந்துக்கிறேன். பயோ டெவலப்டு நியூ மெத்தட்ஸ் பசங்களுக்கு டீச்சர் ஆரம்பித்தேன்.
இப்போதான் நர்சரி ஸ்கூல் நான் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னே ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எனக்கு பிரைமரி ஸ்கூலில் தமிழ் நான் மீடியம் ஹை ஸ்கூல் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்த பிறகு தான் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அந்த ஏபிசிடியை அந்த ஏபிசிடி இஎஃப்டி ஹெச்ஐஜி அந்த பாட்டாகவே சொல்லி கொடுத்து நான் பசங்க அதே போல் தெரியாத பசங்களை ஒரு வார்த்தை சொல்லி ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு வருவாங்க, ஹோம்ஒர்க் செய்துட்டு வருவாங்க மேத்தமெட்டிக்ஸ் அப்போ கேட்கணும் தோல்மாட்டை கை கொடுத்துட்டு நீயே செய்வியா இல்லை பதிவு காப்பி அடிச்சு செய்வீங்க சிலர் சொல்லுவான் நான் செய்வேன் சார் இல்லைன்னா திரும்பிய சொல்லுவாங்க அந்த ஒன்று சொல்லுவாங்க என்ன ஏமாத்து என்னை ஏமாத்தீங்கன்னா நீங்கள் அது எனக்கே தெரிஞ்சு அதுதான் சொல்லுவேன் நான் சரி சரி பொருத்தங்களுக்கு நல்லா தட்டி கொடுத்து தெரியாத பசங்க சொல்லி கொடுத்து அந்த சமயத்தில் டியூஷனுன்றதெல்லாம் கிடையாது என்னுடைய ஸ்கூல் படித்தேன் என்னுடைய ஸ்கூலில் நான் பார்த்தேன் இது ரொம்ப ஏன்னா நானே அந்த சமயத்தில் நல்ல ரேங்கில் இருக்கேன் ஸ்கூல் அதனால தான் பிரின்சிபல் வீட்டில் என்னுடைய ஏழு செவன் இயர்ஸில் நான் ஸ்கவுட் பண்ணேன் இங்கிலீஷ் அந்த சமயத்தில் இங்கிலீஷ் கமிஷனர் இருக்கு அப்போ ப்ராமிஸ் எடுத்து ஸ்கவுட்டிங் அதனால செவன் இயர்ஸ்லேருந்து இது வரைக்கும் நான் ஸ்கவுட்டிங்க்கு இன்னும் கூட பசங்களுக்கு தோன்னு ஏஜ் ஆகிட்டு நாவல் 86 அது கடவுள் எடுத்துருப்பாங்க அது நான் செய்த புண்ணியமோ எனக்கு ஏராளம் அதாவது சார் ஆயிரக்கணக்கான பசங்க என்னை நினைக்கிறாங்க அதனால என் வாழ்வு ஜாஸ்தியாக கண்டிப்பாக கண்டிப்பாக இது நீங்கள் சொல்லுங்கள் நினைக்கிறேன் இதை நான் ஒன்று சொல்கிறது என்னன்னாக்கா உங்களுக்கு இந்த ஆயுதத்துக்கு காரணம் கடவுள் நாங்களும் வந்து உங்களை திங்க் பண்ணுறேன் எனக்கு எனக்கு 50 வயசு பட் இந்த வயசில் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்னோட ஒன்று சீனியர்கள்லாம் அவங்களோட ஃபாரின் லெவலில் இருக்கிறோம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உங்களை திங்க் பண்ணி இவங்களுக்கெல்லாம் போக கொண்டு வரணும் ஏன்னா நம்மெல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டோம் எப்படியெல்லாம் ஆகிட்டோம் ஆனால் ஆரம்ப நிலையிலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு அந்த யோசனை வந்து எங்களுடைய அந்த மனசாந்தி தான் அவங்க சார் உங்களுக்கு அந்த ஆயுள்லாம் கடவுளுக்கு கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களை போல் படிக்க போயிட்டு அப்போ தான் கேஜை கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அந்த நேரத்துலையும் நம்மளுக்கு எஜுகேட் பண்ணி நம்ம இதுக்காக உங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாம் கூட இழந்துருக்கீங்க ஆனால் அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு யோசனைலாம் வந்திருக்கும் இப்படியெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவேஷனில் வந்து எங்களை வளர்த்துக்கிறீங்க பட் நாங்கள் அதில் வந்து இந்த காலத்துலேயே அது நினைக்கணும் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்கள் நினைப்பில் தான் சார் வந்திருக்கணும் அதையும் நான் இருக்கும்போது அண்ணன் அந்தராஜ் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் நிறைய உதாரணம்லாம் கொடுப்பாரு பயப்படுவோம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக பயப்படுவோம் ஆனால் அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப பயப்படுவோம் அந்த மாதிரியான இதாச்சா கூட அவர் சில நம்ம நல்லா வரணுன்றதுக்காக அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது அவர் சொல்லுவார் இந்த மாதிரி சுசுக்கு சொல்லுவார் கிளாஸில் தூங்கினா கொடுப்பார் இந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சாந்தமாக வருவீங்க எல்லாம் எடுப்பீங்க எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயமும் இல்லாத ஒரு கிளாஸாக இருக்கும் தட்டி குட்டி என்கரேஜ்மெண்ட்டு அது இருக்கும் சில பேர் பயப்படும் சிலருக்கு வந்து நல்லா இருக்கும்னா ஜாலி டைப்பில் அது நீங்களும் ஒருத்தர் இது நானே அனுபவித்த ஒரு அனுபவம் போலாம் நல்லா நடந்திருக்கும் சார் இவ்வளோ இருக்கும் உங்களுடைய வேலையில் விட்டுட்டு எங்களுக்காக இந்த சின்ன இன்ட்ரிபியூட் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள் சார் மேலுமா நீங்கள் எங்களையும் வாழ்க்கணும் எந்த துறையில் வரும்போது ஏன்னா உங்களெல்லாம் முதல் வச்சு தான் வந்து தாய் தக்கப்படுக்கு அடுத்து ஸ்தானத்தில் இருக்கிற உங்களை வந்து நாங்கள் அடுத்தபடி அந்த வச்சு தான் அதில் ஒரு ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் எங்களுக்கு இந்த மக்கள் ஆனால் இது வரைக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய ஜெபத்துவேன் நம்ம வேர்ல்ட் பாய்ஸ் அவங்க நினைக்க
எதுக்காக வாழ்க்கை கண்டிப்பாக சார். உங்களுடைய இனியும் சில நினைக்கிறாங்க, அதே எங்களுக்கு கண்டிப்பாக சார். நாங்களும் உங்களெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து நம்ம நேருக்கு நேராக சந்தித்து பேசிக்கிறேன்னா கூட நாங்கள் கூத்தல் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெருமை. எங்கள் வாத்தியரை நாங்கள் பார்த்தோம், நீங்கள் யாரும் நினைக்கலன்னு சொல்ல முடியாது சார். உங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டை திரும்பி பேரும் நாங்கள் உங்கள்கிட்ட படித்து அந்த மிட்டில் ஸ்கூலில் நிறைய எங்கே இருக்கோம் எல்லாருமே நினைக்கிறோம். நாங்கள் பேசினுக்கு வந்து ஒரு நடனை உடனே நீங்கள் அந்த பக்கம் பாஸ் ஆவீங்க, உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த தொப்பி தான் அந்த இது பார்த்து ஜிடி பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஆனந்தம் இருக்கும், எனக்கு ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் எப்படி எங்கள் மேலே அந்த ஃபீல் இருக்கோ இன்றைக்கும் இப்போது எனக்கும் கண்ணு கலங்க. ஏன்னா நாங்கள் வந்து அப்படி தான் நினச்சிருக்கோம். இன்னி வரைக்கும் எங்களுக்கு அந்த இது இல்லை, அந்த மாஸ்டருங்க நம்மளுக்கு எல்லோரும் பண்ணாங்கோ. நாங்கள் மெயினாக நினைக்கிறது என்ன தெரியுங்களா சார், காரணம் ஏதோ ஒரு பெருமைக்காகவோ இதுக்காகவோ பண்ணுறதில்லை. ஒரு காலத்தில் வந்து கேஜே ரொம்ப மட்டத்தில் இருந்துச்சு, அப்போ வந்து எஜுகேஷன் கொடுக்குறதே பெரிய கஷ்டமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய பேமெண்ட் சலுகைகளை விட்டுட்டு பண்ணிக்கிட்டாங்களா, அந்த விசுவாசம் தான் இன்றைக்கி ரொம்ப படித்த அந்த ஸ்கூல் பீரியட் தான் ரொம்ப முக்கியமாக தேர்ந்தது. காலேஜ் படிக்கவும் ஹையர் ஸ்டடி பண்ணும், என்னென்ன பண்ணும், டாக்டரேட் பண்ணும், என்ன பண்ணும், ஆனால் இதெல்லாம் வந்து எதுவுமே நிற்கலை. நிற்கிற ஒரே விஷயம் வந்து அந்த ஸ்கூல் பீரியட். ஏன்னா ஃபவுண்டேஷன் நாங்கள் எப்படி ஏஞ்சிக்கிறோன்றது, எப்படி வளர போகிறோன்றதுக்கான பேசிக், அந்த பேசிக் ஃபவுண்டேஷனை கொடுத்த இது தான் நாங்கள் வந்து முதல்ல நினைக்கணுன்றதால இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாரையுமே நாங்கள் சர்வீஸ் பண்ணி அதனால் இந்த இதை கொடுத்தது மேலே அன்பாக இருந்து நீங்களும் அந்த பையன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கண் கலந்து இதை நாளைக்கு பார்க்குறவங்க கூட உண்மையிலே நம்ம மாஸ்டர் இவ்வளோ அன்பு வச்சுக்கிறாரான்றது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு உலகமும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுடைய அந்த ஆசைக்கு ரொம்ப சார். ஆமாங்க சார், இதுதான் நான் சொல்லாட்டு நீங்கள் தப்பாக எடுத்துருக்கீங்களா. எனக்கு உண்மையாகவே நம்ம பசங்களுக்கு எல்லாம் ஒரு நீங்க டாக்டர்ஸ் அட்டண்டன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இது போட்டு நின்றது அது போட்டு சார் இது நான் அங்கே எப்போ நான் ஸ்கவுட்டிங்கில் சேர்ந்தது அதுக்கு முன்னே நான் வீக்கல் அடிக்கடி நோய் பிறகு ஹைஸ்கூல்லேருந்து தான் நான் தெரிவித்தேன். அதுக்கு முன்னாடி எப்போ ஸ்கூலில் ஸ்டடி பண்ணணும்னு சொன்னோம்னா ஸ்கவுட் மூமெண்ட் இன்ட்ரோஸ் பண்ணேன். அதில் இப்போ தான் என்சிசியாக தான் வந்துட்டுருக்கேன். அந்த ஸ்கவுட்டில் ஸ்கவுட் மூமெண்ட் பண்ணி ஸ்கவுட் மாஸ்டர் வந்து பசங்களை இருக்கிறது ஹெல்ப் அதர்ஸ் அட் ஆல் டைம்ஸ் ஹெல்ப் அதர் டைம்ஸ்ட்டு அந்த மோட்டோ வெளியே நான் பசங்களை அந்த அளவில் நான் கடைசியில் நான் ஓய்வு எடுக்கும்போது அசிஸ்டன்ட் கமிஷனர் கோலார் டிஸ்ட்ரிக்ட் அண்டு அடல்ட் ட்ரெயினர் ஏஎடுத்து அடல்ட் ட்ரெயினர் ஸ்கவுட் மாஸ்டர்னு ஸ்கவுட் மாஸ்டர் அவங்களுக்கு 12 நாள் கேம்ப் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா கோலார் போட்டு அந்த சமயத்தில் கவர்மெண்ட் என்ன கோவாடி வச்சுக்கிறாங்க. தேங்க்ஃபுல் டு தி இன்ஸ்டியூஷன் என்ன ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கும் ஒரு பெருமையை சேர்த்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு அடல்ட் ட்ரைனர் ஜாம்பரி ஸ்கூல்னாக்க என்ன பண்ண கொடுக்குறாங்க பிளானிங் ஜாம்பரி நடத்தணும்னா 1 மந்த்துக்கு முன்னே நான் ஸ்கூல் கேம்ப் பண்ணி அந்த டிசைன் எனக்கு ஒரு டிராயிங் தெரியும், அது டிராயிங் மாஸ்டர் ஆச்சு. அதனால் கேம்ப்பு ஏற்பாடாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிருக்கேன். ஆல் இண்டியா கேம்ப் ஜவுந்தரி அதில் எல்லாம் ஆனால் எங்கே இருக்கிறேன்னு தெரியாது.
ஒன்று தான், எந்த வேலையும் செய்யலை. நான் எங்கேயோ எனக்கு பெருமைப்படுத்திட்டு அவங்க ஊரில் அவங்க விட்டுடுவேன். ஆகிட்டு என்கிட்ட படித்த பங்கோ ஹைஸ்கூலுக்கு டீச்சராக இருந்தேன். அது ரொம்ப எனக்கு குறிப்பாக விளையாட்டு ஞானப்பிரபாசம் நான் ஒரு குரூப் போட்டோ கூட வச்சுருக்கேன் சார். அதில் நீங்கள் கூட ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறீங்களா? நிறைய வச்சுட்டு என்ன கேஜிஎஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் ஆத்தர் கொடுக்குறாங்க ஒரு பத்து குரூப் ஆத்தரிச்சு. சரி, நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறப்போ உங்களுடைய நம்ம ஸ்கூல் எல்லோரும் ஒரு டீச்சர்ஸ்லாம் உங்கள் ஒட்டு மொத்தம் டீச்சர் நான் ஒன்றா கிடையாது. அது ரொம்ப எங்காக இருக்கிறீங்க ஒரு சில புதுமுகம் நாங்கள் பார்க்காத மாதிரி கூட இருக்கிறாங்க. வேலைக்கு போகணுமா? அந்த ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணேன், ஹைஸ்கூல் எங்கள் மிடில் ஸ்கூல் வித்தியாசமாக நாங்களும் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ணுவோம். அந்த சமயத்தில் எல்லோரும் இந்த வேஸ்ட் கட்டின்னு ஹைஸ்கூலுக்கு இருந்தாலும் வேஸ்ட் கட்டணும், பைஜமா போடணும், ஃபுல் பேண்ட் போடணும், கேப் போடணும், அப்படியே போய் இருந்துச்சு. ஸோ அதே நான் என்ன பண்ணேன், ஆல் டீச்சர்ஸ் மஸ்ட் வேர் பேண்ட் ஷூட் போடணும் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அந்த பிளாக் பெயிண்ட்லாம் போட்டு அந்த மோனோகிராம் பண்ணி மோனோகிராம் ஆமாம் ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த போட்டை தான் நான் எடுத்து இதை கம்போஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மோனோகிராம் பண்ணது நான் பெங்களூரில் செய்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. யூனிஃபார்ம் மாதிரி ரொம்ப நல்லா இதாக இருக்குது. மோனோகிராம் பிளாக் எல்லாம் தயார் பண்ணுறேன். அதே நான் சொல்லிக்கிட்டேன் இல்லை சார், வயலில் எல்லாமே தெரியணும். ஏன்னா எங்களுக்கும் அறியாத இது நிறைய இப்போ நானே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஒரு உண்மை போகக்கூடாது, எல்லாமே வெளியே வரணும். இவ்வளோ டைம் ஒதுக்கி எங்களுக்கு அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து வழிப்போம். எனக்கு ஒரு முக்கிய ரொம்ப நன்றி சார். இது வந்து இது வந்து அண்ணன் அந்த ஒரு சின்ன கிஃப்ட். சுந்தரசுவாமி இருக்கிறது, சுந்தரசுவாமி இருக்கிறது, சுந்தரசுவாமி இருக்கிறது, சுந்தரசுவாமி இருக்கிறது.